மார்னிங் கண்மணிங்களா இப்போ வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுவேன் ஒரு ரெண்டு எக்சர்சைஸா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 8 அல்லது 10 கணக்கு நான் கொடுப்பேன் கண்மணில 5.3 யூ 5.4 சரியா உங்களுக்கு ஆல்ரெடி 5.3 ல வந்து உங்களுக்கு என்ன டாபிக் வருது ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் சரியா ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இதான் உங்களுக்கு 5.3 லேயும் 5.4 ரெண்டு சேர்த்து உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் தான் வருது ஓகே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படினா உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை நான் ஞாபகம் படுத்துறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப் ஸ்லோப்பும் ஸ்லோப் m ந ஸ்லோப் m ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஸ்லோப் m ந ஸ்லோப் னா சாய்வு சாய்வு m ஓ y இன்டர்செப்ட் யா y இன்டர்செப்ட் y வெட்டு சரியா இது ரெண்டு கொடுத்திருந்தா ஈக்குவேஷன் ஃபார்முலா y is equal to mx plus c ஓகே இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்லோப்பும் ஸ்லோப் m மீன் சாய்வு ந பாயிண்ட் கொடுத்திருக்காங்க பாயிண்ட் x1 y1 இந்த பாயிண்ட் கொடுத்திருக்காங்கனா ஃபார்முலா y - y1 equal to m into x - x1 இது ஃபார்முலா மூணாவது பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க 2 பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க y - y1 பை y2 - y1 is equal to x - x1 by x2 - x1 so இது 2 பாயிண்ட் ஃபார்முலா அடுத்து நாலாவது x இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படினு சொல்றோம் இன்டர்செப்ட் ஃபார்ம் இன்டர்செப்ட் ஃபார்ம்னா உங்களுக்கு x இன்டர்செப்ட் x இன்டர்செப்ட் வந்து a y இன்டர்செப்ட் வந்து b a b கொடுத்திருந்தா ஃபார்முலா x / a plus y by b is equal to 1 இது ஃபார்முலா ஓகே இன்டர்செப்ட் ஃபார்ம் வெட்டு துண்டு நே வெட்டு x வெட்டு y வெட்டு இது கொடுத்தா x வெட்டு y வெட்டு அப்படினு கொடுத்தா சரி அடுத்து ஃபார்முலா ஸ்லோப் ஸ்லோப்புக்கு மூணு ஃபார்முலா இருக்கு இல்லையா ஸ்லோப்புக்கு ஒன்னு வந்து tan theta அதே ஸ்லோப் ஃபார்முலா y2 - y1 by x2 minus x1 அதே ஸ்லோப்க்கு இன்னொரு ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஞாபகம் இருக்கா m equal to minus a by b இது ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன்ல இருந்து ax plus by plus c equal to 0 னு ஈக்குவேஷன் இருந்துச்சுனா அந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஸ்லோப் கண்டுபிடி minus a by b another point இன்னொரு பாயிண்ட் இந்த ரெண்டு எக்சர்சைஸ்க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைங்கறத நாம இப்ப போட்டுட்டேன் ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் ந parallel to ax plus by plus c equal to 0 is ந ax plus by plus c equal to 0 என்ற கோட்டிற்கு இணையான கோட்டின் சமன்பாடு இணையான கோட்டின் சமன்பாடு சரியா ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் parallel to ax plus by plus c equal to 0 is ax plus by plus k equal to 0 the formula parallel க்கு k equal to 0 சரியா இணையான அப்படினா இந்த ஃபார்முலா அதே இது ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் ந பெர்பெண்டிகுலர் டு ax plus by plus c equal to 0 is அதாவது ax plus by plus c equal to 0 என்ற கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு என்ற கோட்டிற்கு செங்குத்தான செங்குத்தான கோட்டின் சமன்பாடு ஓகே ஃபார்முலா என்ன இதுல வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மாத்திக்கணும் b எங்க கொண்டு வரணும் a எங்க கொண்டு வரணும் இந்த சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும் சோ bx minus ay plus k equal to 0 சரியா இது இந்த ரெண்டு எக்சர்சைஸ்
5.3 exercise 5.3 and 5.4 in the study. Okay. இப்ப இந்த ரெண்டு எக்ஸசைஸ்க்கும் இவ்வளவு ஃபார்முலாவும் நமக்கு தேவை. இந்த ஃபார்முலாவை நல்லா தரவு பண்ணிக்கணும். தரவு பண்ணிட்டு இப்ப நான் இதுல வந்து எந்தெந்த சம்லாம் நான் சொல்றேனோ அந்த சம்மை நீங்க எல்லாரும் செஞ்சு பார்க்கணும். சரியா? அதாவது சம் நம்பர்லாம் நான் இப்ப அடுத்தால எழுதி போடுவேன். இப்போ என்னென்ன கொஸ்டின் நீங்க ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எழுதி போடுவேன். அந்த சம் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க நான் இந்த வீடியோ நான் ஒவ்வொரு கணக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அந்த வீடியோ வச்சு நோட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சாயந்தரம் ஒன் டைம் எனக்கு டெஸ்ட் எழுதி எனக்கு நீங்க அனுப்பியே ஆகணும் கண்டிப்பா. ஓகே.